ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காய கஃபே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் காய கஃபேயில். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஃபிஷ் மார்க்கெட் இன் டெல்லி. இது வந்து சிக்கந்தர்பூர் ஃபிஷ் மார்க்கெட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே வந்து இங்கே வந்து ஷீட்டு தான் போட்டிருக்காங்க, சிக்கன்லாம் வந்து இறங்குது. ஸோ சிக்கன்லாம் வந்து கடைங்களில் போடுறதுக்காக வந்து இறக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து சும்மா சின்ன சின்ன ஸ்டால், ஃபுட் ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் ஓப்பன் அன்ஹைஜினிக் தான். பட் அதெல்லாம் அவ்வளோவா வாங்கக்கூடாது. பட் ஜஸ்ட் தே ஆர் செல்லிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மீன்லாம் வந்து பாருங்கள். இப்போ வந்து பொடி மீனெல்லாம், அதாவது சின்ன சின்ன மீனெல்லாம் விற்கிது. ஸோ இங்கே வந்து இந்த கட்லான்ற மீன் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. பாருங்கள், இந்த பெரிய மீன் இந்த கட்லா இருக்கு இல்லையா, அது ஃபேமஸ்ஸு. பட் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இப்போ எனக்கு சின்ன ஃபிஷ்ஷஸ் தான் பிடிக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ப்ரான், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபிஷ் வாங்கிடணும். ஸோ இதுதான் அந்த மார்க்கெட்டு. இது வந்து பாருங்கள், கொஞ்சம் அந்த ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. பட் அந்த பேசேஜ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக க்ளீனாக இருக்காது. பட் எனிவே அந்த இட் வாஸ் அ வெரி நைஸ் மார்க்கெட். அதாவது நான்வெஜ்ஜுக்கு நல்ல இடம் வாங்கிறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வியூக்காக நான் வந்து எடுத்தேன். இது வந்து பாருங்கள், நான்வெஜ் சிக்கன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடியே வந்து கட் பண்ணி தருவாங்க. அவங்க வந்து ஓல்டு ஸ்டாக் இருக்காது, எல்லாம் ஃப்ரெஷ் ஸ்டாக் தான். ஸோ வெஜிடபிள் ஷாப்பு, இங்கே அவ்வளோவா வெஜிடபிள் ஷாப் இருக்காது. இந்த ஒரு ஷாப் தான் வெஜிடபிள் ஷாப்பு, மற்றது எல்லாமே நான்வெஜ் ஷாப்ஸ் தான். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு எல்லாமே சிக்கன் மட்டும், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு சில வெரைட்டிஸ் தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை சும்மா உங்களுக்கு அப்படியே இந்த மார்க்கெட்டை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் டெல்லியில். பட் பாண்டிச்சென்னையிலலாம் வந்து ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப பக்காவாக வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் கெப்ட் லைக் திஸ். பட் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்களே கட் பண்ண, இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம தனியாக போய் கட் பண்ண வேண்டாம். இங்கேயே வந்துட்டு நம்ம வாங்குகிற இடத்துலையே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி. நம்ம சென்னை பாண்டியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்க்கு தனியாக இன்னொரு இடத்துல போய் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு கேட்பாங்க. பட் இங்கே வந்து வாங்குகிற கடையிலேயே நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் பாருங்கள், ஸோ இந்த ஏரியாலாம் வெட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து வெட்டாக இருக்கும். பட் இது இந்த கட்லா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இது பேர் சிங்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்லா, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிறது சிங்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் நான் வாங்கினது கிடையாது. ஸோ நான் வாங்குறதெல்லாம் சின்ன மீன் தான் வாங்குவேன். நான் சிக்கனை, இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷானது தருவாங்க. ஸோ வந்து பழைய இங்கே வந்து கருவாடு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதையும் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு தெரியாது டேஸ்ட்டெல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை தான் அது. ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடியே வெயிட் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நம்ம முன்னாடி தான் க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சில ஸ்டோர்ஸ்லலாம் போனீங்கன்னா கட் பண்ணி ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஏற்கனவே ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்மளுக்கு கட் பண்ணி தருவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ ஓல்டு ஸ்டாக், ஓல்டு ஸ்டாக் இல்லாமல் நம்பி நம்ம ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்கும் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நிஜமாக நேம் தெரியல. ஸோ இதெல்லாம் என்ன மீன் தெரியல. ஸோ பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, சிக்கந்தர்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ நாங்கள் வாங்கிட்டு கிளம்புறோம். இதுதான் பாருங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிஷ் மார்க்கெட் இன் டெல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய் திஸ். தேங்க்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.